ஹலோ காய்ஸ், நான் உங்கள் ராம் பேசுகிறேன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற இந்த வீடியோவில் NS200ஓட நியூ அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே NS200ல ஃபியூல் இன்ஜெக்ஷன் வெர்ஷன் வர தீபாவளிக்கு லான்ச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஆனால் அதை பற்றின அப்டேட் இன்னும் எதுவும் வந்த மாதிரி தெரியல. இருந்தாலும் தீபாவளிக்கு லான்ச் ஆகும் அப்படிங்கிறது ஒரு கன்ஃபர்மேஷன் இல்லாத விஷயமாக இருக்குது. இருந்தாலும் அதோடய ரேட்லேருந்து 6000 ரூபாய் ஜாஸ்தியாக வரும் அப்படிங்கிறது கன்ஃபார்மாக இருக்குது. அதுக்கப்புறம் அதோடய கலர் சின்ன சின்ன காஸ்மெட்டிக் சேஞ்சஸ் எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் அதோடய பம்பர் அது போன்ற ரெண்டு மூணு ஐட்டங்கள் வந்து கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். பம்பர்லாம் ரெகுலராக இருக்க பம்பரை தூக்கிட்டு சைடர் அதுக்கு பதிலாக போட போகிறாங்க. அதுக்கப்புறம் ஃபியூல் இன்ஜெக்ஷன் கண்டிப்பாக இந்த வருஷம் லான்ச் ஆகலாட்டினாலும் அடுத்த ஏப்ரல்குள்ளே எப்படியும் லான்ச் ஆகும். பிஎஸ்6 லான்ச் ஆகும்போது எஃப்ஐயும் கண்டிப்பாக அதுக்கு முன்னாடியே லான்ச் ஆகியிருக்கும். அப்படி இருக்கும்போது அதோடய பிக்கப் பவர் எல்லாமே இன்னும் எக்ஸ்ட்ராவாக ஜாஸ்தி ஆகும். அதுக்கப்புறம் இதை பற்றி பார்க்கும்போது பிஎஸ்6 எஃப்ஐ பேஜிங் சீக்கிரத்துலேயே லான்ச் ஆகும் அப்படின்ட்டு எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்கோம். இப்போ ரீசெண்டாக கொலம்பியன் கண்ட்ரியில் வந்து லிமிட்டெட் எடிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிமிட்டெட் எடிஷன் வெர்ஷனாக லான்ச் பண்ணிட்டுருந்தாங்க. இந்த மாடலில் எஃப்ஐ ஆட் பண்ணிட்டுருந்தாங்க. அதனால் நம்ம வர தீபாவளிக்கு நம்ம இந்தியன் கண்ட்ரிலையும் எஃப்ஐ வெர்ஷன் லான்ச் ஆகக்குண்டான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஓகே கைஸ், இது போன்ற வீடியோஸை மேலும் பார்க்குறதுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தால எதை பற்றி பேசலாம் அப்படிங்கிறத கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள்.